ஹாய் யூஎஸ், வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கோவிட் சுச்சுவேஷன்லேருந்து எல்லாருமே சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு நம்ம சாயப்பாட்டை நம்ம வேண்டிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு 6 ஏக்கர் 16 சென்ட், சரிங்களா? கரெக்டாக 6 ஏக்கர் 16 சென்ட், ஒரு 3 தாய்க்கோழி பண்ணை ப்ளஸ் ஒரு பேலன்ஸ் இருக்கிற ஒரு 4 ஏக்கரில் அருமையான காப்போட, நல்ல காப்போடு இருக்கிற தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 ஏக்கர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் குவார்டர்ஸு, கோழிப்பண்ணை, 3 கோழிப்பண்ணை, மற்றபடி இந்த மாதிரி இந்த மாஞ்செடி, ஒரு 2 தென்னை மரங்கள் அப்படிங்கிறதுல போயிடுது ஒரு 2 ஏக்கர், சரிங்களா? தொட்டிக்கு, ஏன்னா வாட்டர்னால் எல்லாம் வேணும். கோழினா உங்களுக்கு எல்லா வாட்டர் சோர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வேணுமே. வாட்டருக்கு டேங்க் வேணும், தொட்டி வைக்கணும், இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் கவர் ஆயிடுது, சரிங்களா? பார்த்துக்குங்க, இது வந்து லேபர் குவார்டர்ஸு, நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் எடுக்கலை, எல்லாமே ரெடி கண்டிஷனில் தான் இருக்குது. லேபர் குவார்டர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 14 ரூம் பக்கம் இருக்குது லேபர் குவார்டர்ஸு. ஒரு மேனேஜர் தங்கறதுக்கு ஏசியோடு இருக்குது, மேனேஜர் தங்குற ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசியோடையே இருக்குது அந்த ரூம், சரிங்களா? பார்த்துக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் குவார்டர்ஸ், எல்லாமே வாழை வச்சு தங்க வச்சு நீங்கள் வேலை வாங்கிக்கலாம். எல்லாமே ரெடி கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து அந்த கோழிப்பண்ணை, 3 கோழிப்பண்ணை அடுத்தது வரப்போகுது உங்களுக்கு. ஒவ்வொன்றா வந்து நம்ம அந்த கோழிப்பண்ணை வரல, அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ லேபர் குவார்டர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 14 குடும்பம், அந்த 14 குடும்பம் 10 குடும்பத்துக்கு மேலே ஒரு மேனேஜருக்கு ஒரு ரூம் போயிடும், மற்றபடி ஒரு சில ஆளுக்கு ரூம் போனால் பேலன்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 14 குடும்பத்தை வச்சு வேறு எந்த வேணாலும் பண்ணலாம். இந்த கோழிப்பண்ணை தான் கிடையாது, கோழிப்பண்ணை வந்து 2 ஏக்கருக்கு இருக்குது, மீதி ஒரு 4 ஏக்கர் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அந்த தென்னந்தோப்பை வச்சு நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு ஆல்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ணலாம். ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லோடு இருக்குது சொல்ல, அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ வந்து இந்த லேபர் குவார்டர்ஸஸ் ஃபுல்லாக முடிஞ்சது உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு சர்வீஸு, சர்வீஸை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு அப்புறம் கமர்ஷியல் சர்வீஸ் வந்து கோழிப்பண்ணைக்காக இருக்குது. வாட்டர் டேங்கு, கோழிப்பண்ணைன்னு சொல்ல போனால் உங்களுக்கு வாட்ரு, மற்றபடி இந்த போரு இதுக்கெல்லாம் தனியாக, இந்த கோழிப்பண்ணைக்கு உண்டானது வந்து தனியாக ஒரு செட்டாக நம்மகிட்ட இருக்குது. அந்த பக்கம் போகும்போது 2 கிணறு 2 போரு வந்து அக்ரிகல்ச்சருக்கு தனியாக இருக்குது, சரிங்களா? இது லேண்ட் ஓனர் சொன்னார், இந்த மரத்தோட இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி மரம், இந்த அளவுக்கு தான் வளரும், காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும், டிஜே மாதிரி கிடையாது, இது ஒரு வெரைட்டி மரம், நான் அதை மறந்துட்டேன், நான் இன்னொரு கவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டு வச்சு செக்யூரிட்டி ரூம் முதக்கொண்டு இருக்குது. ஒரு கம்பெனி கணக்காக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம், 6 ஏக்கர் 16 சென்ட் தான், பட் உங்களுக்கு ஒரு கம்பெனி கணக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போது ஸ்க்ரீனில் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து கோழிப்பண்ணை, 3 கோழிப்பண்ணை, நல்லா பெரிய கோழிப்பண்ணை, 3 கோழிப்பண்ணை உங்களுக்கு இருக்குது. மொத்தமாக சேர்த்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வரும், சரிங்களா? 10,000-12,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். அத்தனையுமே வந்து உங்களுக்கு தாய் கோழிப்பண்ணை, நீங்கள் நார்மலாக கோழிப்பண்ணை கிடையாது. நான் ஒரு கோழிப்பண்ணையில் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அதை வீடியோ கவர் பண்ணியும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. லென்த்தான பண்ணை தான், எல்லாமே வந்து நல்லா நல்லா நீட்டான தண்ணி சோர்ஸ் ஆகட்டும், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டான ஏரியா தான் பண்ணி பார்த்தீங்களா. அடுத்த பண்ணை போகும்போது நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபேன் அட்டாச்மெண்ட்டு, எல்லா அட்டாச்மெண்ட்டுமே இருக்குது உங்களுக்கு. எதுக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு வேலையை ஆரம்பிக்குங்கிறது கிடையாது. இப்போ பண்ணையை காட்டும்போது என்னென்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த லேண்ட் ஓனர் வந்து இந்த பண்ணையை வந்து லீஸுக்கு விட்டுருக்காரு. லீஸுக்கு, வாடகைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 160,000 ரூபா வந்து மாதமான அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும், சரிங்களா? இந்த 3 பண்ணைக்கு மட்டும்தானுங்க, வேறு எதுக்கும் கிடையாது. பண்ணை வந்து லீஸுக்கு விட்டாச்சு, பண்ணையை பாருங்கள் ஃபுல்லாக. தாய்க்கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாய்க்கோழி விட்டு எக்லே தான் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. செட்டப் வந்து எதுவுமே உங்களுக்கு நம்ம கோழிப்பண்ணையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, செட்டப் அப்படியே இருக்குது. வர வேண்டியது டேரெக்டாக கோழியை இறக்கி நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான், நம்ம ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் இருக்குமே தவிர இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. இந்த கோழிப்பண்ணை உள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இதை நீங்கள் ரேட் பேசும்போது உங்களுக்கு அந்த ஸ்லிப்பையும் காமிச்சிடலாம். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மாதமானால் இந்த கோழிப்பண்ணைக்கு மட்டும் 160,000 ரூபா, சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் தோப்பாக இருந்திருந்தாங்க கூட இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. தோப்பாக இருந்தால் என்ன, 3 ஏக்கருக்கு, இப்போ 2 ஏக்கர் இருக்குது, இந்த 2 ஏக்கருக்கு வந்து 160,000 ரூபாய்க்கு நீங்கள் தேங்காய் ஓட போகிறதில்ல, அதுக்கு மெயின்டைன் பண்ணால் நிறையா வேலை இருக்குது. இதை ஜஸ்ட்டு லீஸு கூட்டதுக்கே இந்த அமௌண்ட் பாருங்கள், உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா? தாய் கோழிப்பண்ணை ஒவ்வொன்றும் ஒரு இதாக இருக்குது. இப்போது இது ஜஸ்ட்டு லீஸு கூட்டதுக்கு தான் 160,000 ரூபா மாதம். நீங்களே ஃபுல்லாக எடுத்து பண்ணிங்கன்னா, ஒருத்தர் உங்களுக்கு வாடகை கொடுத்துட்ருக்காரு, இந்த 3 பண்ணைக்கு வாடகை கொடுத்து இப்போ அவர் எவ்வளோ லாபம் சம்பாதிப்பாருங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போது நீங்களே டைரெக்டாக லேண்டை வாங்கி நீங்களே இறங்கி நீங்களே ஆட்களை போட்டு நீங்களே எல்லா வேலையும் டைரெக்டாக பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட் நிறையா இருக்கலாம். வாடகையே இந்தளவுக்கு கொடுக்குறாருன்னா அவர் அந்தளவுக்கு எடுக்கிறங்காட்டு தான் 160 கொடுக்குறாரு.
சரிங்களா. ரெண்டாவது, இது எந்த ஏரியாவில் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்ப கரெக்டாக உங்களுக்கு கெடிமேடு இருக்குது பார்த்தீங்களா, கெடிமேடு கெடிமேடு வாய்க்கால் இருக்குல்ல, கெடிமேடுனாலே தெரியும் எல்லாருக்குமே, திருமூர்த்தி மலை பிஏபி வாய்க்கால் தான் தெரியும், பிஏபி வாய்க்கால், அந்த திருமூர்த்தி மலை டேம்ல இருந்து டைரெக்டாக பிஏபி வாய்க்கால், அந்த வாய்க்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான் அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குது. அந்த திருமூர்த்தி மலை வாய்க்காலிருந்து கிளை வாய்க்கால் வரும் பார்த்தீங்களா, அந்த கிளை வாய்க்கால் மேலே தான் அந்த லேண்ட் இருக்குது. திருமூர்த்தி மலை வாய்க்காலேருந்து டைரெக்டாக பிரிஞ்சு வர்ற ஒரு கிளை வாய்க்கால், அந்த கிளை வாய்க்காலிருந்து அந்த கிளை வாய்க்காலிருந்து வர்ற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அதில் தண்ணி வரும்போது இந்த கிணறு நிறைஞ்சிக்கும் போர் நிறைஞ்சிக்கணும், வாட்டர் சோர்ஸ் வந்து அன்லிமிட்டட், வாட்டர் சோர்ஸை பற்றி நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த கோழிப்பண்ணையை பற்றி உங்களுக்கு கால் பண்ணி கூட கேளுங்க, நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன், வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. லேண்டு வந்து பிடிச்சி போய் ஓகேனா டைரெக்டாக நீங்கள் இந்த லேண்ட் ஓனர்கிட்ட தான் பேச போகிறீங்க. இந்த லேண்ட் ஓனர் வந்து ரொம்ப நீட்டான ஆள், நீட்டாக பேசி கொடுக்கலாம், என்ன வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ நீட்டாக பேசி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் தான். சில பேர் வந்து உட்காந்து பிடிச்ச பிடியாக நின்றுக்குவாங்க, ஒரு கரெக்டாக முகம் கொடுத்தும் கூட பேச மாட்டாங்க. நீங்கள் விலை கேட்க வந்திருக்கீங்க, நாங்கள் விலை சொல்கிறோம், இது வேணும்னா வாங்க, அப்படி கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான டீசெண்டான ஆள், நீட்டாக பேசி அவர்கிட்ட வாங்கிக்கலாம், சரிங்களா, நல்ல பர்சனு. இப்போ அதே மாதிரி அந்த 2 ஏக்கரில் இருக்கிற கோழிப்பண்ணை, லேபர் ஷெட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ளே எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு மீதி இருக்கிற 4 ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்குறோம். காப்பு பாருங்க, நல்ல காப்பு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. காட்டை பொறுத்த அளவுக்கு வந்து சில ஆட்கள் வந்து பார்க்கும்போது வாங்குவாங்க, தண்ணி மட்டும்தான் பார்ப்பாங்க, இவர் அப்படியெல்லாம் கிடையாது. லேண்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு, இது வாங்கி ரீசேல் எல்லாம் கிடையாதுங்க, இவருடைய ஓன் தான். இவர் வந்து இப்போ கொடுத்துட்டு வேறு பக்கம் லேண்டு வாங்குறங்காட்டி, வேறு லேண்டு பார்த்து வச்சங்காட்டி தான் இதை கொடுக்குறாரே தவிர, இந்த லேண்டு வந்து இவர் வாங்கி வச்சு ரீசேல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரேட்டு வந்து நியாயமாக தான் சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு இதெல்லாமே ஃபுல்லாக சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போது இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது, சரிங்களா, ஸ்விம்மிங் ஃபுல் ஒன்று இருக்குது உள்ள, அது ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஹவுஸ் தெரியுதா, இது வந்து நம்மளுக்கு தான் சேருது. ஃபார்ம் ஹவுஸ் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் உடைய உங்களுக்கு இருக்குது பக்கத்துலேயே, பார்த்தீங்கனால எல்லாமே உங்களுக்கு தெரியுது, சரிங்களா, பாருங்கள் வீடியோவில் தெரியுது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்தால் நீங்களும் தங்கிக்கலாம், ஓனர்ஸாக நீங்களும் தங்கிக்கலாம், லேபருக்கு தான் உங்களுக்கு அவ்வளோ இருக்குது, அங்கேயே லேபர் தங்க வச்சுக்கலாம். நீங்கள் ஓனர் இருக்கும்போது உங்களுக்கு இந்த லேண்டில் நீங்களே தங்கிக்கலாம். இதில் வீட்டை வேணால் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி எதுக்குமே உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் இந்த லேண்டுக்குள்ளே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காரு பாருங்கள், இந்த வீடு ஓகேவா. நீங்கள் வந்தால் வந்து தங்கிக்கலாம், இல்லை மற்றபடி ஏதாவது தேவையான பொருள் வேணால் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்களா வீடியோவில், அங்கே கவர் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல், ஸ்விம்மிங் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு லாபம் வச்சுருக்காரு இவர் வந்து, எல்லாமே ஒரு லாபம், எதுலேயுமே ஒரு லாபம் எடுக்கிற என்ன வேலையை எல்லாமே செஞ்சு வச்சுருக்காரு. காப்பு பார்த்துருங்க, எல்லாத்துலேயுமே காப்பு நல்லாயிருக்கு, காப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸ்விம்மிங் ஃபுல் வந்து நம்ம ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுலேயே மீன்களும் விட்டுருக்காரு, பார்த்தாலே தெரியும். இதில் வந்து மீன்கள் விட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் மீன் விட்டு நீங்கள் அதில் ஒரு லாபம் வந்துடும். காட்டை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே இன்கம் தான், இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே கால் வச்சாலும் இன்கம் வர்ற மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்தளவுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காரு, பார்த்துக்குங்க. மேலே வந்து எதை பருந்தெல்லாம் வந்து மீனை கொத்திட்டு போகக்கூடாதுங்கிறக்காக மேலே நெட்டு போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் மீன் வளர்த்து அதில் ஒரு லாபம் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு இப்போது நம்ம காடை வந்து கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்குகிறோம், அதுலேருந்து நிறைய ரிட்டர்ன் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த காட்டுக்கு இனியும் செலவு பண்ணுறக்கோ இல்லை அதை விரும்பி வாங்குறக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்னபிள் வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த லேண்டில் வந்து எல்லா விதமான ரிட்டர்னபிளும் வந்து நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா. இப்போ கிணத்தை பற்றி சொல்லணும்னா 2 கிணறு இருக்குதுங்க, 2 கிணறு 2 போரு ஃப்ரீ சர்வீஸ், இது வந்து இந்த லேண்டை, இந்த 4 ஏக்கர் லேண்டை பொறுத்த அளவுக்கு. அந்த பக்கம் இருக்கிற 2 கோழிப்பண்ணைக்கு தனியாக போர் போட்டிருக்காரு, அதுக்கு தனியாக வந்து சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காரு. தண்ணி சோர்ஸ் வந்து அன்லிமிட்டட், உங்களுக்கு தண்ணி சோர்ஸை பற்றி யோசிக்க வேண்டியதே கிடையாது. ரோட்லேருந்து ஒரு தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரோட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் 100 மீட்டர் வர்றது தட பிரச்சனைகள்லாம் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. காட்டை பொறுத்தளவுக்கு வந்து மரம் நல்லா பக்குவமாக வச்சுருக்காரு. மற்றபடி நீங்கள் வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ஓம் சார் சைட்டு, என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் ரமேஷ்ன்ட்டு, நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேன்னா விசிட் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணியும் கொடுத்துர்லாம் உங்களுக்கு, சரிங்களா, பார்த்துக்குங்க. இதுவும் ஒரு வீடு, வீடு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது, நீங்கள் தங்கி இதுவே நீங்கள் 2 ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் தங்கிக்கலாம். இந்த காட்டை பார்க்குறதுக்கு தனியாக ஆள் போட்டிங்கன்னா அவங்க தங்குறக்கும் இருக்குது. அது போக
அங்கே வந்து அவ்வளோ ஒரு 14 லேபர் குவார்டர்ஸ் இருக்குது, அதில் தங்க வச்சுக்கலாம். ஒன்றில் ஏசியோடு இருக்குதுங்க, ஏன்னா ஒரு மேனேஜர் தங்கினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா ரிச்சாக பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் அது உள்ளே போய் நான் எடுத்து காட்டல, ஆனால் அது எல்லாமே நீட்டாக இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம அந்த எண்டில் வந்து உங்களுக்கு கிணறு இருக்குது. இப்போ இது எல்லாமே சேர்த்து லேண்ட் ஓனர் இந்த எல்லாமே டோட்டலாக 3 கோழிப்பண்ணை, அந்த 2 ஏக்கர் கவரில் 3 கோழிப்பண்ணை கவர் ஆகுது. நீட்டான லேண்ட், நல்ல காப்புள்ள மரத்துக்கு இவர் சொல்லும் விலை டோட்டலாக எவ்வளோ கேட்குறாருன்னா 3.5 கோடி கேட்குறாருண்ணா. 6 ஏக்கர் 16 சென்ட்டுக்கு 3.5 கோடி அப்படியானலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதுக்கான எல்லா ரிட்டர்ன் பேக்கும் இருக்குது. ஜஸ்ட் அந்த கோழிப்பண்ணையை வாடகைக்கு விடுறதன் மூலிமா, அதில் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம், கோழிப்பண்ணையை வாடகைக்கு விடுறீங்க. அதில் 160,000 ரூபா மாதமானால் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுது. மாதம் 1ஆம் தேதி ஆகும்போது உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுது. இது ஒரு ப்ளஸ்ஸு. இதுக்கப்புறம் தென்னந்தோப்பு தேங்காய் இருக்குது, கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இருக்குது. இதில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1 லட்சரூபா நீங்கள் பார்த்துடலாம். 1 லட்சரூபா வந்து சாலிடாக பார்த்துடலாம். அப்போது இந்த 6 ஏக்கரில் 2,60,000 ரூபா ப்ளஸ் வந்து அந்த மீன் வளர்க்குறீங்க, இல்லை நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கலாம், நீங்கள் அதையெல்லாம் டெவலப் பண்ணும்போது இன்னும் வந்து நீங்கள் ரிட்டர்னை வந்து அதிகமாக எடுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாது, நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நான் ஓனரை பற்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப நீட்டானவர், கண்டிப்பாக பேசி பண்ணி முடிச்சு தர்றேன். யார் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் ஓம் சாய் ரியல் எஸ்டேட்டுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.